ஐபிஎல் மெகா ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் டே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்ஸும் தங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பயங்கரமாக போட்டி போட்டி இடத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸும் சில பிளேயர்ஸை எடுத்திருக்கிறாங்க. சென்னை எடுத்த பிளேயர்ஸ்கள் யார் யார், சென்னை தவற விட்ட பிளேயர்ஸ்கள் யார் யார், குறிப்பாக வந்து ஃபேஃப் டு பிளேசிஸையும் சுரேஷ் ரெய்னாவையும் சென்னையும் எடுக்காமல் விட்டாங்க, அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட வழக்கமான ஸ்ட்ராட்டஜி தான், எப்போவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, எங்களோட கோர் பிளேயர்ஸை அப்படியே நாங்கள் ரீட்டைன் பண்ண விருப்பம் போடுறோம் அப்படின்னு. ஸோ அதே தான் இந்த முறையும் வந்து பண்ணியிருந்தாங்க. சென்னை வந்து நேற்று ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ராபின் உத்தப்பா வந்து எடுத்திருந்தாங்க. ராபின் உத்தப்பா லாஸ்ட் சீசனில் சுரேஷ் ரெய்னா கடைசி கட்டத்தில் வந்து இன்ஜுரி ஆனப்போ அவருக்கு பதிலாக உள்ள வந்து சிறப்பாகவே ஆடி கொடுத்திருந்தாரு. கடைசி கட்டத்தில் சில லீக் மேட்சஸ் அப்புறம் வந்து நாக் அவுட்ஸ்லாம் சிறப்பாக ஆடிந்தார். ஸோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா வந்து டுவேன் பிராவோ எடுத்திருந்தாங்க. ஸோ பிராவோமே பல வருஷங்களாக வந்து சென்னைக்காக ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரை எடுத்துட்டாங்க. அடுத்து அம்பத்தி ராயுடு இவரை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 கோடிக்கு மேல வந்து சென்னை வந்து கையை தூக்காமலே இருந்தாங்க. எந்த பிளேயர்ஸுக்கும் 5 கோடி வரைக்கும் வந்து ஏலத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5 கோடி தாண்டனை வந்து பின் வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ 50 ராயுடுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 5 கோடிக்கு மேலே போய் 6 கோடிக்கு மேலெல்லாம் போய் வந்து ஆக்ஷனில் வந்து 50 ராயுடு எடுத்திருந்தாங்க. ஸோ 50 ராயுடு பொறுத்த வரைக்கும் கடந்த 4 சீசன்களாகவே சென்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்திருக்கிறாரு. அவரால் ஓப்பனிங்லேயும் ஆட முடியும், மிடில் ஆர்டர்லையும் ஆட முடியும் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு பிளேயர் வந்து நிச்சயமாக டீமுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 5 கோடிக்கு மேலே போய் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தீபக் சகார். ஸோ வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வந்து 5 கோடி வரைக்கும் வந்து போய்கிட்டு பின்வாங்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்போ அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. ஸோ தீபக் சகாருக்கு மொத்தமாக வந்து போய் 14 கோடிக்கு வந்து தீபக் சகாரை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ 10 கோடிக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டிசி எஸ்ஆர்ஹெச் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக போட்டி போட்டு ஒரு 10 கோடி வரைக்கும் ஏற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருங்கடா கடைசியில் உள்ள வரோம் அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில் உள்ள வந்து மொத்தமாக வந்து வாரி சுருட்டிட்டு போயிட்டாங்க தீபக் சகாரை. ஸோ தீபக் சகாரை இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்ததுனால சர்துல் தாகூரை வந்து எடுக்க முடியாமல் வந்து போயிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோதான் சென்னையோட மேஜரான பிக்ஸ்னா நேற்று வந்து இந்த 4 பேர் தான், ராபின் உத்தப்பா, பிராவோ, அப்புறம் 50 ராயுடு, அப்புறம் தீபக் சகார், இந்த 4 பேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கே எம் ஆசிப். ஸோ அவருமே வந்து சிஎஸ்கேல தான் லாஸ்ட்டு 3-4 சீசனாக வந்து இருக்கிறாரு. 1-2 மேட்சஸ் தான் வந்து ஆடி இருக்கிறாரு. அவரை வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே, ஸோ அவரையும் எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து சிஎஸ்கேயோட அசோசியேட் ஆகியிருந்த பிளேயர்ஸ் தான். ஏன்னா வந்து இந்த 5 பிளேயர்ஸ் கே எம் ஆசிப் ப்ளஸ் அந்த 4 மேஜர் பிக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சிஎஸ்கேக்கு லாஸ்ட் சீசனை ஆடினவங்க. இப்போ இந்த துஷார் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து லாஸ்ட் சீசன் வந்து சிஎஸ்கேக்கு நெட் பவுலராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சிஎஸ்கே வந்து ட்வீட்டும் பண்ணியிருந்தாங்க இப்போ. ஸோ வந்து நேற்று எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து சிஎஸ்கேயோட அசோசியேட் ஆகியிருந்த பிளேயர்ஸ் தான் வந்து சென்னை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் மிஸ் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் அண்ட் சுரேஷ் ரெய்னா ரெண்டு பேருமே வந்து மிஸ் ஆகியிருந்தாங்க. ஃபேஃப் டு பிளஸிஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிமாண்ட் இருந்துச்சு, பெங்களூருக்கு வந்து 7 கோடி கிட்ட வரைக்கும் போய் பெங்களூர் வந்து எடுத்திருந்தாங்க. பட் சுரேஷ் ரெய்னா பொறுத்த வரைக்கும் அன்சோல்ட் ஆகியிருந்தார், எந்த டீமுமே வந்து அவரை சீண்டல. அண்டு சென்னை கூட வந்து ஒரு பேஸ் ப்ரைஸில் கூட அவர் வந்து எடுத்து போடல. ஸோ ஃபேஃப் டு பிளஸிஸ் அவரை பற்றி பார்த்தா அப்படின்னா வந்து லாஸ்ட் சீசனில் 633 ரன்கள் வந்து எடுத்திருந்தார். ருத்ராஜ் கேக்வாட்டோட வெறும் 2 ரன்கள் தான் குறைவு. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் ஆரஞ்சு கேப் ஜெயிச்சிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேர் இந்த கூட்டணி தான் வந்து சென்னை வந்து லாஸ்ட் சீசன் வந்து சாம்பியன் ஆனதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து சென்னை வந்து எடுக்காமல் விட்டது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஃபேஃப் டு பிளஸிஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்னை தான் வந்து பிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சிருந்தாங்க. ஒரு 3.84 crore கிட்ட வரும்போதே வந்து பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸ் தான் வந்து ஏலம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஃப் டு பிளேசஸ் ஏன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ சென்னையோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பனர்ஸுக்கு இந்த குறிப்பாக வந்து ஃபாரின் ஓப்பனர்ஸுக்கு 5 crore தான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 crore மூலம் மேலே வந்து சென்னை வந்து பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. இதான் அவங்களோட ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. ஒரு ஹேடன் மைக்கசி இந்த மாதிரி எந்த பிளேயரை வந்து எடுத்துக்கிட்டாலுமே கூட வந்து 5 crore கிடைச்சாங்க அப்படின்னா வந்து ஓப்பனராக வந்து எடுத்திருக்கிறாங்க. 5 crore கிடைக்காத பட்சத்தில் வந்து யார் 5 crore கிடைக்கிறாங்களோ அவங்களை எடுத்து வந்து ஓப்பனராக ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஃபேஃப் டு பிளேசிஸ் 5 crore கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து நேற்று சென்னை எடுத்துருப்பாங்க. பட் 5 crore தாண்டி போனதுனால வந்து விட்டுட்டாங்க. அண்ட் சுரேஷ் ரெய்னா பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டு அதிலே பேசியிருப்பேன். சுரேஷ் ரெய்னா வந்து இந்த முறை வந்து அன்சோல்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எந்த டீமாலையும் எடுக்கப்படாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து சுரேஷ் ரெய்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர் வந்து தன்னோட கடைசி கட்ட கரியரில் வந்து இருக்கிறாரு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து ஆடலாம் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக அண்ட் அதுலேருந்து ரிட்டையர்டம் ஆகிட்டார். அண்ட் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் அதை ஆடி இருக்கலாம். லாஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎலுமே வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது. 12 மேட்சில் 160 ரன்கள் தான் வந்து எடுத்திருந்தார். ஸோ எந்த அடிப்படையில் சுரேஷ் ரெய்னாவை நம்ம எடுக்க முடியும்? இது போக ஏஜ் ஃபேக்டர், அப்புறம் வந்து இன்ஜுரிஸ் இதெல்லாமே கூட வந்து கூட சேர்ந்து சேர்றதுனால எந்த டீமே அவருக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஈவன் சிஎஸ்கே கூட வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ சிஎஸ்கே வந்து கடைசியில் வந்து இந்த அன்சோல்டாக இருக்கிற பிளேயர்லாம் வந்து திரும்ப வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஏலத்தில் விடாங்க. அந்த சமயத்தில் வந்து சிஎஸ்கே அவர் வந்து அந்த பேஸ் ப்ரைஸுக்கே வந்து வாங்கி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவுமே வந்து 50-50 சான்சஸ் தான். ஸோ வரலைன்னா கூட நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து
மூவ் ஆன் பண்ணி தான் போயாக்கணும். மாற்றங்களை வந்து எப்பவுமே வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. ஸோ சிஎஸ்கேவுக்கு ரெய்னா கொடுத்த அந்த அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து என்றைக்குமே மறக்க முடியாத விஷயம், என்றைக்குமே கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷன் வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் சீசனில் ஆடின அத்தனை பிளேயர்ஸையும் தான் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ செகண்ட் டேல என்ன தேவை? செகண்ட் டே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட 20.45 crore வந்து மிச்சம் இருக்கு. இந்த செகண்ட் டேயை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நிச்சயமா தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தோம்னா வந்து ஹேசல்வுட் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருந்தார். இன்னைக்கு இந்த இந்த தடவை பார்த்தோம்னா ஹேசல்வுட்டுக்கு சென்னை வந்து பிட் பண்ணியிருந்தாங்க, பட் வந்து சென்னையால எடுக்க முடியாமல் போயிருச்சு. ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு சரியான வெறித்தனமான ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது சென்னைக்கு வந்து இப்போ வந்து தேவையா இருக்குது. அண்ட் ஸ்பின் பவுலர் ஸ்பின்னருமே வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு வெளிநாட்டு ஸ்பின்னர் யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்பின்னர், ஒரு மெயின் ஸ்பின்னர் வந்து நிச்சயமாக தேவை. ஏன்னா வந்து மொயின் அலி ஜடேஜா இருக்காங்க தான், பட் இந்தியாவில் வச்சு மேட்சஸ் நடக்கிறப்போ ஒரு மெயின் ஸ்பின்னர் பிளேயிங் கிரவுண்டில் இருக்கிறாரோ இல்லையோ டீமில் வந்து ஒரு ஒரு மெயின் ஸ்பின்னராக ஒருத்தர் வந்து நிச்சயமாக தேவை. அப்படி ஒரு ஸ்பின்னர் வந்து சென்னை வந்து எடுத்தாங்கணும். அண்ட் வந்து ஃபினிஷர் ரோலுக்கு வந்து ஒரு ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு அந்த கடைசி கட்டங்களில் அதிரடி காட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வீரர் தேவைப்படுறாரு. ஏன்னா வந்து ஜடேஜா மட்டும்தான் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய வீரராக இருக்கிறாரு. ஸோ கடைசி கட்டத்தில் ஜடேஜாவுக்கு ஒத்துழைச்சு ஜடேஜாவோட சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்து தேவை அப்படிங்கிறப்போ தினேஷ் கார்த்திக்கு ஹெவியாக வந்து சென்னை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு 5-6 crore வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் அவரை எடுக்க முடியல. அடுத்து வந்து ஷாருக்கானுக்கு பயங்கரமாக வந்துட்டு 9 crore வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவரையும் எடுக்க முடியலை. ஸோ வந்து சென்னையும் வந்து அந்த அந்த ஜடேஜா கூட கோஆப்ரேட் ஆகி வந்து அடிக்கிறதுக்கு ஒரு பிளேயரை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிளேயருமே வந்து இந்த செகண்ட் டேல வந்து சென்னைக்கு வந்து தேவைப்படுறாரு. ஸோ முக்கியமான இதுனா இதான், ஒரு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஒரு சரியான ஒரு ஸ்பின்னர், அப்புறம் வந்து அந்த ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்னு இவங்க தான் வந்து பிரதானமாக தேவை. ஸோ இதை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறது வந்து சென்னை எப்படி பிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்கும். 20 crore இருக்கு அப்படிங்கிறதுனால இந்தந்த பிக்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகி வந்து போகலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 10 players வந்தாச்சு. ஸோ எப்படியும் வந்து 1-2 பெரிய பிட்ஸ்க்கெலாம் போய் ஒரு 18 players எப்படியாவது வந்து சென்னை தேர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு பாஸ்டில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நம்புகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டால் அப்படிங்கிறது அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அண்ட் வந்து லாஸ்ட் சீசன் ஆடினா அந்த கோர் டீமே வந்து திரும்பியும் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சென்னை ரசிகர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.